இந்தியாவோட பெஸ்ட் டிஸ்கவுண்ட் புரோக்கர் அப்ஸ்டாக்ல வெறும் 10 நிமிஷத்துல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்கோட ஒன் ஆப் மூலமா ஈக்விட்டி, கமாடிட்டி, மியூச்சுவல் ஃபண்டு, 24 கேரட் பியூர் டிஜிட்டல் கோல்டு கூட வாங்கிக்கலாம். இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு லைஃப் டைம் 0 ப்ரோக்ரேஜ் பிளஸ் 5000 வர்த்தான ராக்கெட் கால்ஸ் ஃப்ரீ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம டெய்லி வந்து ஷேர் மார்க்கெட்ல நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நீங்க கேட்கறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு கெஸ்ட்டும் வந்து நிறையவே வந்து உங்களுக்கு டாபிக்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய நேயர்கள் வந்து ஐடிசி டிவிடெண்ட் வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கல, அவங்க வந்து டிவிடெண்ட் பாலிசி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பட் வந்து எங்களுக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஐடிசி டிவிடெண்ட் பத்தி நம்ம வந்து பேசலாம். இது கிடைக்கலன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படி நிறைய தகவல்கள் வந்து உங்களுக்கு இந்த வீடியோல காத்துட்டு இருக்கு. நம்ம கூட அருள்ராஜன் சார் இருக்காங்க, உங்ககிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப வந்து என்னன்னா ஐடிசி டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஐடிசி ஷேர் வந்து ஃபர்ஸ்ட் இப்ப எப்படி இருக்கு, அதோட நிலவரம்? ஏன்னா தொடர்ந்து வந்து நிறைய பேர் வந்து ஐடிசி வந்து ஏறல அப்படின்ட்டே இருந்தாங்க. ஸோ இப்ப ஐடிசி எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அதோட டிவிடெண்ட் பாலிசி அதை பத்தியும் சொல்லுங்க சார். கண்டிப்பா. பொதுவாக ஐடிசி அப்படின்ற நிறுவனத்தினுடைய பிரைஸ் பத்தி நீங்க கேட்டீங்க, அதனால சொல்றேன். அது தொடர்ந்து ஒரு சைட்வே மூவ்மெண்ட் தான் இருக்குது. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய ரேஞ்ச் வந்து ரொம்ப சின்ன ரேஞ்சுக்கு மாறிடுச்சு. இப்போ ஒரு 195ல இருந்து இப்போ 220 அப்படின்ற ரேஞ்சுக்குள்ளேதான் இருக்கு. அதோட மேல 237 240 வரைக்கும் கூட மேல போயிட்டு திரும்ப இறங்கி வந்தாச்சு. இப்போதைக்கு அது ஒரு சைட்வே மூவ்மெண்ட்ல இருக்கு. பட் இது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஹோல்டிங் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கவுண்டர். நீண்ட கால அடிப்படையில் வச்சுக்கிறவங்க தைரியமா வச்சுக்கலாம், என்ன ரொம்ப பொறுமையை சோதிக்கும் அப்படின்றதுதான். அதனால இது வந்து ஒரு குறைவான பகுதியாக அவங்க போர்ட்ஃபோலியோல வச்சுக்கலாம். நல்ல இறக்கங்கள் வரும்போது கொஞ்சம் வாங்கலாம் அப்படி திட்டமிடும் போது இதை சரியா கையாளலாம். இது வந்து முதல் பகுதி நீங்க கேட்டதுக்கு ஐடிசி விலையை பத்தி. ரெண்டாவது இப்போ டிவிடெண்ட் பத்தி நீங்க கேட்டிருக்கீங்க. ஐடிசியோட டிவிடெண்ட்ன்றது பத்தி முதல்ல சொல்லிடுறேன், அப்புறம் அதனுடைய டிவிடெண்ட் பாலிசி பத்தி நான் சேர்த்து சொல்றேன். ஐடிசி வந்து இப்போ 1/6/2021 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கம்பெனியும், அதாவது பணம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய கம்பெனி எல்லாமே ஒவ்வொரு வருஷமும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு ஷேருக்கு எவ்வளவு ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்றத அவங்க அறிவிப்பு செய்வார்கள். அப்படி ஒரு ஷேருக்கான டிவிடெண்ட்ன்றது இப்போ ஐடிசிக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்கிறது 5.75 ரூபாய். பொதுவாக அவங்க அனௌன்ஸ் பண்ண காலகட்டத்தில் இருந்து ஒரு மாதிரி ரெக்கார்ட் டேட் நீங்க வச்சுக்கலாமே, அதுல இருந்து கிட்டத்தட்ட 30 நாட்கள்ல எல்லா இன்வெஸ்டாருக்கும் அவங்களுடைய வங்கி கணக்குல இந்த பணமானது அவங்க வங்கி கணக்குல சேர்க்கப்படும் அப்படின்றதான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு தகவல். முதல் விஷயம், எனக்கு வந்து டிவிடெண்ட் எலிஜிபிளா இல்லையா அப்படின்றது ஒரு குவெஸ்டனாவே நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இந்த கேள்விக்கு பதில் அப்படின்னு சொல்லும் போது, நீங்க அந்த ரெக்கார்ட் டேட் வரைக்கும் வச்சிருந்தீங்களா அப்படின்றது முதல் கேள்வியை வச்சுக்கோங்க. ஆமா, நான் வச்சிருந்தேன், இன்னும் கூட வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா உங்களுக்கு டிவிடெண்ட் வரும், அதுல எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. ரெண்டாவது, அந்த டிவிடெண்ட் வந்துச்சா இல்லைன்னு எங்க போய் பார்க்கணும்? உங்களுடைய வங்கி கணக்குல தான் நீங்க பார்க்கணும். ஒருவேளை இதுவரை எனக்கு வரல, இன்னும் ஒரு வாரம் பொறுத்து பாருங்க, இந்த ஜூன் மாசம் முடியட்டும், ஜூலை முதல் வாரம் வரைக்கும் உங்களுக்கு வரல அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நிறுவனமுமே வந்து இந்த மாதிரி தங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் பங்குதாரர்களுக்கு சேவை மையம்னு ஒன்று வச்சிருப்பாங்க. சேவை மையம் அப்படின்றது சில நிறுவனங்கள் நேரடியாக அதை டீல் பண்ணுவாங்க, சில நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க, தனியாக அதற்காக செயல்படக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கிட்ட அதை ஒப்படைச்சிருவாங்க. அப்படி ஒப்படைக்கும் போது அந்த நிறுவனத்தை நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்என்டி ஏஜென்ட் சொல்லுவோம், ரெஜிஸ்டர் அண்ட் டிரான்ஸ்பர் ஏஜென்ட். அந்த நிறுவனம் வந்து இந்த கம்பெனிக்கு சார்பா இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய முதலீட்டாளருக்கு தேவையான எல்லா சேவைகளும் செய்வாங்க, டிவிடெண்ட் கொடுப்பது உட்பட. இப்போ ஐடிசியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அவங்களே நேரடியாக இப்போதைக்கு கையாண்டுருக்கிற ஒரு சூழல்ல, இப்போ ஐடிசி இன்வெஸ்டர் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட்ல அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்கனாக்கா அவங்களுக்கு உண்டான ஒரு நிவர்த்தி கிடைக்கும், பயப்பட வேண்டியதில்லை. நான் எங்கே சார் ஐடிசிலாம் போய் தேடி போகிறதுன்னா ஒன்றும் கவலைப்பட வேணும். எந்த புரோக்கருக்கு அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ அந்த புரோக்கர் மூலமாக கம்ப்ளைண்ட் போனாவே அவங்க அதை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்றது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். டிவிடெண்ட் பத்தி நீங்க ஆரம்பத்துல கேட்ட கேள்வி, டிவிடெண்ட் அப்படின்றது வந்து எப்படி வந்து ஒரு நிறுவனம் அனௌன்ஸ் பண்றாங்க, எப்போ போய் சேரும், அப்படி சேரலன்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்ற நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கிறேன். தொடர்ச்சி அவங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஓகே சார். ஸோ இப்ப வந்து அதுக்கு யாரை வந்து அனுப்பணும், அதே மாதிரி அவங்க புரோக்கர்ஸ் கிட்டயும் வந்து நம்மளுக்கு வந்து வரல அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து கேட்கலாம் அப்படின்றீங்க. ஸோ இது வந்து இந்த ஷேர் வந்து எத்தனை ஷேர் வச்சிருந்தாலுமே அவங்களுக்கான அந்த டிவிடெண்ட் அப்படின்றது கிடைக்குமா, இல்ல வந்து குறிப்பிட்டு இவ்வளவு ஷேர்ஸ்க்கு தான் அப்படின்ற மாதிரி ஏதாவது கணக்கு இருக்கா சார்? இது வந்து அவங்க வச்சிருக்கிற எல்லா எண்ணிக்கைக்குமே கிடைக்கும். இப்ப வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஷேருக்கு 5.75 ரூபாய். இப்ப 5.75 ரூபாய்னா என்ன அர்த்தம், 10 ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்ப
எல்லாம் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுனா அஞ்சு ரூபான்னு சொல்றேன், எளிமையா கணக்கு போட்டு பார்க்கலாம். பத்து ரூபா பத்து ஷேர் வச்சிருக்கால எவ்வளவு கிடைக்கும், பத்து இன்ட்டு அஞ்சு ஐம்பது ரூபா கிடைக்கும். நூறு ஷேர் வச்சிருக்கா எவ்வளவு கிடைக்கும், நூறு இன்ட்டு அஞ்சு ஐநூறு ரூபா கிடைக்கும். ஆயிரம் ஷேர் வச்சிருக்கவங்களுக்கு ஆயிரம் இன்ட்டு அஞ்சு ஐயாயிரம் ரூபா கிடைக்கும். இந்த மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டா அவங்க எத்தனை பங்குகள் வைத்திருக்கிறார்களோ அந்த அந்த இன்ட்டு ஒரு பங்கு ஒரு பங்குக்கான டிவிடன் சொல்லக்கூடிய அந்த அஞ்சு ரூபாய் எழுபத்தஞ்சு காசை மல்டிப்ளை பண்ணா அத்தனை ரூபாய் அவர் கணக்கில் தானாக அங்க வந்து வரவு வைக்கப்படும். ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு டிமேட் கணக்கு துவக்கும் போதே எல்லாருமே அவங்களுடைய வங்கி கணக்கை சேர்த்து அதில் கொடுத்துருப்பாங்க. அந்த வங்கி கணக்கு ஏற்கனவே அந்த நிறுவனத்துக்கு ஐடிசி நிறுவனத்துக்கு ஒவ்வொரு பங்குதாரருடைய வங்கி கணக்கும் தெரியும். அதனால அவங்க வந்து நேரடியாக அந்தந்த பங்குதாரருடைய வங்கி கணக்குல வரவு வச்சிருவாங்க அப்படின்றது வரவு வைக்கப்பட்ட தகவல் அப்படின்றது உங்களுக்கு நீங்க நெட் பேங்கிங் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு உடனே தெரிய வரலாம். இல்லைனாலும் சின்ன அமௌண்டா இருக்கிறதுனால சந்தர்ப்பம் வராது. நீங்க உங்களுடைய வங்கி கணக்குல போய் கொஞ்சம் அதை கொஞ்சம் செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வரும். ஆனா சொல்லுங்க சார். இல்ல சார், இப்ப அதாவது இப்ப இந்த மாசம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, இப்ப இதுக்குன்ட்டு ஏதாவது கால அளவுன் இருக்கா? இந்த ஒன் மந்த் இவங்க அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து இத்தனை நாளுக்குள்ள அது வரணும், அப்படி வரலன்னா அதுக்கு மேல வந்து கிடையாது, இல்லைன்னா வந்து இன்னும் கூட டூ மந்த்ஸ் வரையும் கூட வந்து தொடர்ந்து யார் யாருக்கு இன்னும் போய் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது கால அளவுலாம் இருக்கா? பொதுவா வந்து ஒரு காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டிவிடெண்ட்ன்றது வந்து ஒரு டிடி மாதிரி அனுப்பப்பட்டது. இப்ப நீங்க ஒரு பங்குதாரர், நான் ஒரு பங்குதாரர்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு டிவிடெண்ட்டுக்கான ஒரு செக் டிடி மாதிரி ஒண்ணு வரும். நீங்க அதை போயிட்டு பேங்க்ல செலான்லாம் எழுதி ஃபில் அப் பண்ணி டெபாசிட் பண்ணணும். பண்ணா அது எப்படி செக் போட்டா உங்களுக்கு கிரெடிட் ஆகுமோ அந்த மாதிரி மூணாவது நாள் கிரெடிட் ஆகும். ஒருவேளை நம்ம ரெண்டு பேருமே நூறு ஷேர் வச்சிருக்கோம், உங்களுக்கு ஒரு ஐநூறு ரூபா வந்துச்சு, எனக்கு ஒரு ஐநூறு ரூபா வந்தது, நீங்க கொண்டு போய் பேங்க்ல போட்டீங்க, எனக்கு வந்தது எல்லாம் தபால தான் வரும், எனக்கு வந்தது தபால் அங்க வந்து கதவாண்ட போட்டு போயிட்டாரு, பெருக்கிறமா பெருக்கி போயிட்டாங்க, அது கைக்கு வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும், இந்த டிவிடெண்ட் எனக்கு வரவே வராது, ஏன்னா எனக்கு வரல கையில அந்த வாரண்ட் வரல. அப்போ எனக்கு வரல அப்படின்றத வந்து கம்பெனிக்கு தெரியப்படுத்தும், எனக்கு இது மாதிரிங்க இந்த தேதியில எனக்கு வரல, கம்பெனி அனுப்பிச்சிட்டு ப்ரூஃப் வச்சிருப்பாங்க, சரி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது திரும்ப உங்களுக்கு அதை கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்ணுவோம், செக் பண்ணி பார்த்துட்டு ஏற்பட கிளைம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க வந்ததும் தெரியல போனதும் தெரியல பெருக்கி போட்டதும் தெரியல அப்படின்னு விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா அது என்ன ஆகும், அன்கிளைம்டு டிவிடென்ட்னு ஒரு தொகை சேர்ந்துகிட்டே போகும். இந்த மாதிரி நிறைய இருக்கு, ஒரு ஒரு கம்பெனிலயுமே வந்து அன்கிளைம்டு டிவிடென்ட்ன்றது ஒரு பெரிய தொகை இருக்கு. இந்த தொகையெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இன்வெஸ்டர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, இன்வெஸ்டர் எஜுகேஷன் அப்படின்னு வச்சிருக்காங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும். இன்னும் அது அந்த காலத்துல, இந்த காலத்துல அப்படி இல்லையே, எல்லாமே டிமேட் வந்ததுனால எலக்ட்ரானிக் ஃபார்ம் இருக்கிறதுனால எல்லாரோட வங்கி கணக்குமே கம்பெனி கிட்ட இருக்குன்றதுனால நேரடியா வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுறதுனால யாருக்கும் வராம போகாது அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஓகே சார், இப்ப ஐடிசி வந்து பெரிய அளவுல ஏற்றம் இல்லை, ஆனாலும் வந்து ஒரு கம்பெனி வந்து அவங்களுக்கு சரியான ஒரு லாபம் இல்லை, ஏறல அவங்களோட ஷேர் அப்படின்னாலும், அவங்களுக்கு வியாபாரம் இல்லை அப்படின்னாலும் நீங்களே ஒரு கம்பெனி நடத்துறதா எடுத்துக்கங்களேன், உங்க கம்பெனில வந்து நடத்தி எல்லா செலவும் போக லாபம் இருந்தாதான் டிவிடெண்ட் கொடுப்பீங்க இல்லையா? இது வந்து லாபத்தில் ஒரு பகுதி, இப்போ அந்த லாபத்தில் ஒரு பகுதியை நீங்க டிவிடெண்டா கொடுப்பீங்க. லாபத்துல எவ்வளவு பகுதியை கொடுப்பீங்க அப்படின்னாக்கா அது உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்து, லாபத்துல 20% கொடுக்கலாம், 50% கொடுக்கலாம், 60% கொடுக்கலாம், 70% கொடுக்கலாம். அப்போ ஐடிசி வந்து எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா வரக்கூடிய லாபத்தில், அதாவது பேட்டன் சொல்லுவோம் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், அவங்க வரக்கூடிய நிகர லாபத்துல 85% வரைக்கும் டிவிடெண்ட் ஆக கொடுப்பதாக இப்ப முடிவெடுத்துக்கிறாங்க இந்த 2021. அப்போ வரக்கூடிய லாபத்தில் பெரும் பகுதியை நம்ம வந்து இன்வெஸ்டர் கொடுத்துடலாம் அப்படின்னு அவங்க ஒரு பாலிசியா இப்ப வர வர செஞ்சிருக்காங்க இந்த வருஷம். இதை ஏன் இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி கூட முன்ன வச்சோம்னாக்கா, பொதுவா இப்ப நீங்க ஒரு கம்பெனி நடத்துறீங்க, லாபம் வந்துச்சு, லாபத்தை எல்லாத்தையும் இன்வெஸ்டர் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து நீங்க கம்பெனி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், புதுசா மெஷின் வாங்கணும் அப்படின்லாம் பணம் இருக்காது இல்லையா? அப்போ அந்த மாதிரியான செலவுகளுக்கும் கொஞ்சம் ஒதுக்கிட்டு தான் அமைதியதான் நீங்க கொடுக்கணும். ஆனா ஐடிசிக்கு வந்து இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய எல்லா செக்டோரல் பிசினஸ் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாத்துலயுமே
அவங்களுடைய கேபெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இந்த மாதிரி பெருசா விரிவாக்கம் செய்யக்கூடிய அனைத்து செலவுகளும் ஏற்கனவே பண்ணிட்டாங்க. அதனால இப்ப உடனடியா எதுவும் இப்ப வரக்கூடிய உடனடி எதிர்காலத்துல எந்த விதமான செலவும் இல்லை, பெரிய செலவுகள் இல்லை. அதனால வரக்கூடிய டிவிடெண்டில் 85% வரைக்கும் நம்ம வந்து இன்வெஸ்டாருக்கு நாங்கள் கொடுக்க தயாரா இருக்கிறோம் அப்படின்றத அவங்க பாலிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த சில ஆண்டுகளுக்கு இது தொடரும்னு சொல்லியிருக்காங்க. மீடியம் டேர்முக்கு இந்த பாலிசியில் மாற்றம் இருக்காது, இது தொடரும். ஒரு நிறுவனம் எப்போ டிவிடெண்ட் கொடுப்பாங்க, லாபம் வரும்போது கொடுப்பாங்க, லாபம் முழுசா கொடுத்துருவாங்களா, லாபத்தில் அவங்களுக்கு இன்னும் எதிர்பார்க்கக்கூடிய செலவுகள் எதுவோ அதுக்கு அதுக்கான ஒரு பிடித்தம் வச்சுக்கிட்டு மீதி கொடுப்பாங்க. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த முக்கிய பெரிய செலவு இல்லாமல் இருக்கிறதுனால வரக்கூடிய லாபத்துல 85% வரைக்கும் கொடுக்கறதுக்காக அவங்க திட்டமிட்டிருக்காங்க. அதே சமயம் ஒரு நிறுவனம் கொடுக்கணுன்ற கட்டாயம் இருக்கான, கட்டாயம் இல்லை. வரக்கூடிய முழு பணத்தையுமே கூட அவங்க வரக்கூடிய எதிர்காலத்தில் வளர்ச்சி திட்டங்களுக்காக நாங்கள் பணத்தை எடுக்கிறோம்னு சொன்னாலும் இன்வெஸ்டர் கேள்வி கேட்க முடியாது. ஓகே சார். சோ இது என்னன்னா, அந்த ஷேரோட ரேட் வந்து ஏறல அப்படின்னாலும் அவங்க வந்து இப்போ அவங்க அவங்களோட கம்பெனிக்கான எந்த ஒரு செலவும் இல்லை அப்படின்றதுனால அவங்க வந்து குடுக்கறாங்க அப்படின்றீங்க, அதுதானே சார்? ஆமா ஆமா, ஷேர் ஏறலன்றது வந்து அது இன்னொரு விஷயம், ரைட்டா? ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி நல்ல லாபம் காட்டுது, நல்ல டிவிடெண்ட் கொடுக்குது அப்படின்னா ஷேர் பிரைஸ் ஏறணும்ன்றதும் ஒரு விதிமுறையா வச்சுக்கலாம் நம்ம, பங்கு சந்தை விதிமுறைகள் அது ஒண்ணு. ஆனா எல்லா சமயமும் அது நடக்குமா அப்படின்னா எல்லா சமயமும் அது நடக்கும்ன்ற அவசியம் இல்லை. அதுக்கு எடுத்துக்காட்டு ஐடிசி தான். தொடர்ந்து லாபம் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களை வந்து சந்தையில பெரும் எதிர்பார்ப்பு இருக்கும். பட் ஐடிசியில பொறுத்த வரைக்கும் அனைத்து ஒரு ஜெயிண்ட், ஈக்விட்டி சைஸ் ரொம்ப பெருசு. அதனால அந்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனங்களை தட்டி மேல ஷேர் பிரைஸ் ஏத்துறதுன்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹெவி பையிங் பண்ணணும், அதனால அது அப்படியே இருக்குது. இதே வந்து சின்ன ஈக்விட்டி இருக்கிற நிறுவனமா இருந்ததுன்னா யார் உள்ள இறங்கினாலும் வாங்கினாலும் டக் டக் மேல ஏற ஆரம்பிச்சிடும். பட் ஐடிசி என்பது ஒரு யானை மாதிரி நிதானமா தான் நகரும், ஆனா திடீர்னு ஓடும் போது டக்குன்னு அது 20% 30% ஏறிடும், அதை மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே சார். ஸோ ஐடிசி பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசியிருக்கோம். ஸோ நிறைய சந்தேகங்கள் நான் கேட்டதுலயே வந்து பாத்தீங்கன்னா வியூவர்ஸ்க்கு இருக்கிற சந்தேகங்களே வந்து, ஒரு நிறுவனத்துல வந்து எப்படி உங்க லாபம் சம்பாதிக்காம எப்படி வந்து கொடுத்துருப்பாங்களா, இல்ல வந்து ஷேர் பிரைஸே ஏர்லயே எப்படி உங்க கொடுத்தாங்க அப்படின்றத சொன்னீங்க. குறிப்பா நம்ம நேயர்களோட இது என்னன்னா, எனக்கு வந்து இன்னும் வரல அப்படின்றதுதான். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், உங்க புரோக்கர்ஸ் கிட்ட கேட்கணும், இல்ல அவங்களோட கம்பெனிக்கான அந்த இதுல வந்து தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே சார். ஸோ ஐடிசியை பத்தி வந்து ஃபுல்லா சொல்லிட்டீங்க. இப்ப வந்து நம்மளோட கிளாஸ் வந்து இந்த வாரம் என்ன ஸ்டார்ட் ஆக போகுது, வரும் வாரங்கள்ல என்ன கிளாஸ் போக போகுது அப்படின்றத சொல்லிடுங்க சார். ஆமா, இப்ப ஐடிசி பத்தி பல்வேறு கேள்விகள் இருந்தது இல்லையா, டிவிடெண்ட் பத்தி பல்வேறு கேள்விகள் இருந்தது. இந்த மாதிரி கேள்விகளெல்லாம் விடை சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்பு அப்படின்னு சொல்றதுதான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் சொல்லுவோம். அந்த பயிற்சி வகுப்புல கலந்து கொள்வதன் மூலமாக அவங்க எல்லா இந்த மாதிரியான டவுட்ஸ் கிளியர் ஆகும், அவங்களுக்கான ஒரு போர்ட்போலியோ ஐடிசி வச்சுக்கலாமா வேணாமான்னு கூட ஒரு முடிவு எடுக்கலாம். பங்கு சந்தை பற்றிய அடிப்படை சந்தைகளை தீர்க்கிற மாதிரியான ப்ரோக்ராம் லைனா இருக்கு. பேசிக் சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்புல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்து அப்படி பார்க்கும்போது வர வாரம் வந்து நமக்கு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் பயிற்சி வகுப்பு இருக்கு. அதிக ரிஸ்க் அதிக ரிவார்டு வரக்கூடிய ஒரு எல்லாருக்குமானதல்ல, ஆனா இதை வந்து முக்கியமா அதிக பெரிய போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கோம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதுக்கு அடுத்து எல்லாருமே படிக்க வேண்டிய டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வரைபடத்தை பார்த்து எப்போ வாங்கலாம் வச்சுக்கலாம் பயிற்சி வகுப்பு. அதுக்கு அடுத்து அப்படி சொல்லும்போது இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பயிற்சி வகுப்பு இருக்கிறது. அதனால அது முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து மெட்டாஷிப் ப்ரோக்ராம் ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங்ன்றது ஜூலை 3rd வீக்ல வருது. எல்லா ப்ரோக்ராமுமே ஒரு ஆர்டர்ல வர்றதுனால நீங்களை கண்டிப்பா பயன் பெறுவோம். ஓகே சார். ஸோ இந்த கிளாஸ் பத்தி வந்து டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்லயும் நம்பர் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்க நம்பர் இருக்கு, கால் பண்ணி நீங்க வந்து டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார். ஸோ ஐடிசி பத்தி ஒரு பெரிய விளக்கமே வந்து கொடுத்துட்டீங்க, தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மறுபடியும் அடுத்த ப்ரோக்ராம்ல பார்க்கலாம். இந்தியாவோட பெஸ்ட் டிஸ்கவுண்ட் புரோக்கர் அப்ஸ்டாக்ல வெறும் 10 நிமிஷத்துல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்கோட ஒன் ஆப் மூலமா ஈக்விட்டி, கமாடிட்டி, மியூச்சுவல் ஃபண்ட், 24-கேரட் பியூர் டிஜிட்டல் கோல்டு கூட வாங்கிக்கலாம். இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு லைஃப் டைம் 0 ப்ரோக்ரேஜ் பிளஸ் 5000 வர்த்தான ராக்கெட் கால்ஸ் ஃப்ரீ.